திருக்குறள் கற்பதை மாணவர்கள் மத்தியில் ஊக்கப்படுத்த புதிய முயற்சி எடுத்துள்ளார் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செங்குட்டுவர். இவர் கலை அறிவியல் கல்லூரி, மேலாண்மை கல்லூரி மற்றும் உணவு விடுதிகளை திருவள்ளுவர் பெயரில் நடத்தி வருகிறார். இவருக்கு சொந்தமாக அரவக்குறிச்சி அருகே உள்ள வள்ளுவர் நகரில் ஒரு பெட்ரோல் பங்கும் உள்ளது. மாணவர்கள் திருக்குறளை கற்று அதன் வழி நடப்பது அவர்களது வாழ்வை மேம்படுத்தும் என தெரிவிக்கிறார் செங்குட்டுவர். இளைய தமிழை வந்து பண்பாடோட வளரணும்னா திருக்குறள் தான் ஒரே ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய அறநூல். அது இந்த அறநூலை படிக்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. எங்களுக்கு 10 குறள்களை சொல்லும் மாணவரின் பெற்றோருக்கு 1.5 லிட்டர் பெட்ரோல் இலவசம், 20 குறளை சொல்லும் மாணவரின் பெற்றோருக்கு 1 லிட்டர் பெட்ரோல் இலவசம் என்ற அறிவிப்பால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு திருக்குறளை ஆர்வத்துடன் கற்பிக்கின்றனர். முதல்ல அடிப்படையாக நம்ம தமிழில் திருக்குறள், நாலடியார், நான்மணி கடிகை, சிலப்பதிகம் எல்லாம் தமிழ் சார்ந்தது படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிங்கன்ற நான். திருக்குறள் கற்க ஊக்குவிக்கும் இந்த முயற்சியை பள்ளி கல்லூரி மாணவர்களும் வரவேற்றுள்ளனர். இன்னைக்கு இங்கே பெட்ரோல் போடுறதுக்காக வந்தோம். இங்கே வந்தப்போ தான் இங்கே ஒரு புதிய விஷயம் நடந்ததை நாங்கள் பார்த்தோம். அதாவது 10 குறள் சொன்னால் 1 லிட்டர் பெட்ரோல் தரேன்னு சொன்னாங்க. அது கேட்கும்போது ஸ்கூலில் ஸ்கூலில் நாங்கள் திருக்குறள் படிச்சிருப்போம், பட் அதுக்கப்புறமேட்டுக்கு அதை நாங்கள் அதிகமாக இது பண்ணுறதில்ல. இப்போ இவங்க சொல்லும் போது அதை பற்றின நினைவுகள்லாம் வருது. மாணவர்களின் வாசிக்கும் பழக்கத்தை கூட்டுவதற்கான புதிய முயற்சி என பல தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். திருக்குறள் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் கருத்தும் கூட. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரோல் பங்க்கில் இதை நான் உண்மையாகவே வரவேற்கிறேன். மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்லும் இந்த முயற்சி பலரின் பாராட்டுக்களை பெற்றுள்ளது.